இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது டாக்டர். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பணத்தையும் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன். ஆனால் இன்னும் எத்தனை நாள் தான் நம்ம ப்ராஜெக்ட் நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இன்றைக்கி அதுக்கான சொல்யூஷன் தெரிஞ்சாகணும் டாக்டர். யாரை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க? சார், நம்ம வழக்கம் போல் ரெடி பண்ணுறதெல்லாம் யாராச்சும் ஒருத்தர் வந்து தடுத்து விட்டுறான். அதனால தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல. அது நம்ம இந்த உலகத்தை அழிக்கலாம். நம்ம துடிக்கிறப்பெல்லாம் ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ லைக் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், ஹல்க் முதற்கொண்டு நம்மளை அழிக்கிறதுக்காக அவங்களாம் ரெடியாக நிற்கிறாங்க. ஆனால் நம்ம சைடு ஒரு மெயின் வில்லன் கூட கிடையாது. அதனால தான் நான் என்ன பண்ணுறது ரொம்ப குழம்பி போயிருக்கேன் சார். இதில் பத்தாதிக்கு சில புது மனிதர்களெல்லாம் நம்மளை அழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி மனுஷங்கள்கிட்ட நம்மளை காப்பாற்றுறதே பெரிய கஷ்டமாக இருக்குது சார். முடியலன்னா ஒதுங்கிக்கோ டாக்டர். அதை விட்டுட்டு தேவையில்லாத காரணம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க. நான் இதை வேறு டாக்டர்கிட்ட கொடுத்துருந்தா அவங்க இந்த ப்ராஜெக்டை முடித்து என் கையில் கொடுத்து இன்னொருத்த நான் பெரிய பணக்காரனாகவே ஆகியிருப்பேன். இப்போ நம்மளுடைய முழு டார்கெட்டே இந்த உலகத்தை அழிக்கிறது தான். ஆனால் முழுசாக அழிச்சா நம்மளுக்கு எந்த லாபமும் கிடையாது. இருக்கிற எல்லா கெமிக்கலையும் யூஸ் பண்ணி ஒரு வில்லனை நம்ம தயாரிக்கணும். அதை தயாரித்தா தான் திருப்பி அதுக்கான ரெசல்யூஷன் மருந்து நம்மள்கிட்ட கேட்டு இந்த உலகம் வரும். அதனால தான் மருந்தை கண்டுபிடிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் ஆனால் நீங்கள் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கீங்கன்னா உங்களெல்லாம் வேலைக்கு சேர்த்துக்கிட்டதே பெரிய தப்பு தான் டாக்டர். அவசரப்படாதீங்க சார். என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது. அது சாதாரண ஐடியா கிடையாது. ஏன்னா பொதுவாகவே நம்ம எல்லாதான் என்னென்ன கெட்டது பண்ணுறோமோ அந்த கெட்டதெல்லாம் தடுக்கிறதுக்கோ இல்லை அழிக்கிறதுக்கோ ஒரு ஹீரோ வருவான். ஆனால் இந்த தடவையும் ஒருத்தன் வந்தான். இந்த தடவை இல்லை, பல தடவை நம்ம உலகத்தை அவெஞ்சர்ஸ் ஒன்றும் காப்பாற்றலை, டிசியும் காப்பாற்றலை. இங்கே காப்பாற்றினது ஃப்ராங்க்லின் ஒரு சின்ன பையன் தான். அவங்க கூட சின்சான்னு ஒரு சின்ன பையன் இருக்கான். அவங்க ரெண்டு பேர் தான் இதெல்லாம் காப்பாற்றிருக்காங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர்? இந்த ஃப்ராங்க்லின்ற பேர் நானும் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்குது. நிறைய ஜாம்பி, சுனாமி இதிலெல்லாம் அவன் பெரிய ஹீரோவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இந்த மோடில் அவன் ஹெல்ப் பண்ணுவானா? ஏன்னா இது சாதாரண மனுஷங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. அதில் வேறு அவன் ஏற்கனவே ஒரு ஹீரோன்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக தடுக்கிறதுக்கு இங்கே வருவான். அதை நீங்கள் மறக்காமல் அவனை ஈஸியாக நீங்கள் கட்டி போட்டு அவனுக்கு அந்த ஊசியை செலுத்திடுங்க. சார், நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி அதை நாங்கள் பண்ணிட்டோம். எஸ், ஃப்ராங்க்லின் நாங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆல்ரெடி நாங்கள் உள்ளதாக வச்சுருக்கோம். என்ன சொல்கிறீங்க? ஃப்ராங்க்லின் சாதாரண ஆளுன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் ஈஸியாக எப்படி உள்ளே அடைச்சி வச்சுருப்பீங்க? அவன் தப்பிச்சுக்கு பிச்சை போயிட போகிறான். சீக்கிரம் என்னன்னு பாருங்கள் டாக்டர். ஆனால் நீங்கள் எல்லாம் சாதாரண ஆள் நான் நினச்சது தப்பாக தான் போச்சு. பரவாயில்ல, கொடுத்த காசுக்கு நல்லா ஒருத்தா தான் வேலை பார்க்குறீங்க டாக்டர். அதுதான் சார் எங்களோட எக்ஸ்பர்ட்டு. ஆனால் இப்போ நாங்கள் ஃப்ராங்க்லின் நான் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் வைக்கல. அவனுக்கு ஆல்ரெடி இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டோம். இப்போ எனக்கு தெரிஞ்சு அவன் பாதி அரக்கனாக மாறி இருப்பான். யாருங்க அங்கே போய் சீக்கிரமா ஃப்ராங்க்லினை கூட்டிகிட்டு வாங்க. எஸ் சார். இப்போ இந்த ஃப்ராங்க்லின் இருக்க நிலைமையை பார்த்தாலே உங்களுக்கே பாவமாக தெரியும். பாருங்களேன், என்னோட பாவீங்களா என்ன ஊசிராக போட்டானுங்கன்னு தெரியலையே. ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது செஞ்சா இதுதான் கதியா? டே, என்னை தேடி ஒரு அவெஞ்சர்ஸ் டீமும் வந்து என்னை காப்பாற்ற வரல. நான் எத்தனையோ மக்களுக்கு உதவியெல்லாம் செஞ்சுருக்கேன். எத்தனையோ தடவை வந்து ஊர் உலகத்தை காப்பாற்றிருக்கேன். ஆனால் ஃப்ராங்க்லினை காப்பாற்ற யாருமே வரலையா? ஐயோ, யாரையா டாக்டர் நீங்களாம்? இவன் யாரையா புதுசாக மாஸ்கெல்லாம் போட்டு நிற்கிறியா? ஐயோ மென்டல், நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைனா கிடையாது. நீங்கள் என்னத்தான் என்னை அடைச்சி வச்சு கொடுமை சித்திராவதை பண்ணாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு சின்சான்னு என் தம்பி வருவான்டா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாதுடா அவன். அவன்லாம் உங்களை சொடக்க போடுற கேப்பில் முடிச்சு தள்ளிடுவான்டா. டே கருப்பு சொக்கா, சாரி கருப்பு மாஸ்க் போட்டவனே, ஒன்னத்தாண்டா. என்னடா உன் மனசில் பெரிய ஆளுன்னு நினப்பா? ஃப்ராங்க்லின், இப்போ நீ எங்கள் கண்ட்ரோலில் இருக்க. எங்கள் கண்ட்ரோலில் இருந்துக்கிட்டே இந்த தனாவட்டா பேசுகிறியா? உனக்கு இன்னொரு ஒரே ஊசி போட்டேன்னா நீ கம்ப்ளீட்டாக நாங்கள் எதிர்பார்க்குற ப்ராஜெக்டாகவே மாறிடுவேன். இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு நீ தான் கரெக்டான ஆள் ஃப்ராங்க்லின். அதுக்கு தான் எங்கள் டாக்டர் கரெக்டாக ஒன்றை சூஸ் பண்ணி வச்சுருக்காரு. அது எத்தனை தடவை எங்கள் ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணி உலகத்தை காப்பாற்றிருப்பேன். அதனால எங்களுக்கு பல கோடி லாஸ் ஃப்ராங்க்லின். இப்போ அதை ஒன்றை வச்சு நாங்கள் திருப்பி அதை எடுக்க போகிறோம். இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த அதிர்ஷ்டம் கிடச்சதே இல்லை. அது ஒன்றை மாதிரி ஒருத்தனுக்கு நாங்கள் சக்தி கொடுக்க போகிறோன்றது எங்களுக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. ஒரு ஹீரோ முதல்ல வில்லன் ஆக போகிறது இங்கே தான் பார்க்க போகிறீங்க டாக்டர்ஸ். எல்லாருமே ரெடியாக இருங்க. என் பாக்கெட்டில் ஒரு ஊசி இருக்குது. இந்த இன்ஜெக்ஷன் உனக்கு போட்டாலே சொறி பிடிச்ச நாய் மாதிரியே மாறிடுவான். ஃப்ராங்க்லின், நீ யாரை வேணால் கூப்பிட்டுக்கோ. ஏதோ சொன்னிய சின்ன பையன், அவனுக்கும் இதே கதி தான்டா. எங்கே ஊசி போடுறது? திரும்பிக்கோ ஃப்ராங்க்லின். அதுக்கப்புறம் வலிச்சிச்சுன்னா அழுக போகிற. டேய், எவ்வளோ வேணா நீ குத்திக்கோ. நான் அரக்கனா கூட மாறிக்கிறேன்டா. ஆனால் என்னால் நாட்டு மக்கள்லாம் சாக மாட்டாங்கடா. இதை காப்பாற்றுறதுக்கு தட்டி கேட்பான்டா என் பங்கு சின்சான். அவெல்லாம் உங்களை சும்மாவே விட மாட்டான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நான் சொன்னேன்ல, சொல்லி உங்களுக்கு திமிரு அடங்கலையா? டாக்டர், அவனுக்கு ஊசி போட்டாச்சு. ஆனால் இந்த நாய் யாரையோ சின்சான் சின்சான்னு சொல்கிறானே, யார் அவன்? அவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா? அவன் நினச்சா நம்மளை முடிச்சிடுவான்னு சொல்கிறான். அதுக்கு தான் நான் கேட்குறேன். ஏன்னா அவனையும் ஒரு கை பார்த்துருவோம். டேய் சின்சான், உங்களை கட்டி பெரிய ஆள்ரா. அவன் நினச்சா உங்களை துண்டு துண்டாக வெட்டி கூட போடுவான்டா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் கிடையாது. நான் சொல்லியும் எனக்கு ஊசி போட்டுட்டா அம்மா எனக்கு ஒரு மாதிரி வயிறுலாம் வலிக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது, யாராச்சும் என்னை ஹெல்ப் பண்ணுங்கள். டேய் என்னடா இதுக்கே வா, இனிதான்டா நீ இப்போ ஒரு அரக்கனாவே மாற போகிற ஃப்ராங்க்லின். டாக்டர், நம்ம மருந்து வேலை செய்யுது, பையன் சாக போகிறான், ஈவனை இப்போ ஊருக்குள்ளே நம்மளே விட்டுருவோம், கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அரக்கனாவே மாறிடுவான். டேய் அரக்கனாவா என்னை நீங்கள் விட்டு பாருங்கடா, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன். எம்மா எத்தனையோ மக்களுக்கு நான் உதவி செஞ்சேன், ஆனால் ஒருத்தங்க கூட எனக்கு உதவி செய்ய வரலையா? என்னடா கொடுமை இது! இதுக்கு தான் உதவி செய்யக்கூடாதுன்னு பெரியவங்களாம் சொல்லுவாங்களா? ஆனாலும் விட மாட்டேன், நான் கண்டிப்பாக என் உயிர் இருக்க வரைக்கும் நிறைய பேருக்கு உதவி செய்வேன். எனக்கு குரலெல்லாம் மாறுது, நானும் இப்போ ஒரு வெறி பிடிச்சவனாட்ட மாற போகிறேன்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த மக்கள்கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஹலோ காய்ஸ், இந்த இடத்துல நான் ஒரு கெமிக்கல் பாம்பு போட போகிறேன். சாவுங்கடா எல்லாரும், இப்போ பிடிச்சு செதற போகிறானுங்க பைத்தியக்கார பசங்க, சாவுங்க. எல்லாருக்கும் எப்படி சந்தோஷமாக இருக்கா? இன்னி தாண்டா இந்த ஃப்ராங்க்லின் செயின்சா மேனோட ஆட்டம். முப்பத்தி 38, 39, 40, 41. டேய் சாப்பு, ஒழுங்காக மறியுதே, என்ன தப்பு தப்பாக இன்னும் என்கிட்ட அடி வாங்கி சாவாத பார்த்துக்க. எப்படியாச்சும் நான் உடம்பேத்தி என் ஆள் முன்னாடி நான் சிக்ஸ் பேக்கெல்லாம் காட்டணுன்னு இருக்காதான்டா உடம்பேத்திக்கு இருக்கேன். ஆனால் உனக்கெல்லாம் என்னடா ஜாலியாக இருக்கலாம்டா, அடுத்த ஜென்மன்னு இருந்தால் நல்லா நாயாக தான்டா பிறப்பேன். எவ்வளோ பேச மாட்டேன். டே சின்சா லூசு பயிலே, நாயினா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நீங்கள் தூங்குறதுக்கு பெட்ஷீட் தர மாட்டீங்க, சாப்பிட்றதுக்கு சோறு தர மாட்டீங்க, ஆனால் நாயாக இருந்தால் ஜாலியாக இருக்க மட்டும் சொல்லுவீங்க. உங்களுக்கு நன்றிய விசுவாசமாக இருந்தால் எத்தனை தடவை போட்டு அடிக்கிறீங்க? ஏன்டா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை தானே சோறு போடுற, நீ 3 வேளை சோறு தின்னு நல்லா உடம்பெல்லாம் கேத்துற, எனக்கு நீ சோறு போடுறா, எக்ஸசைஸ் பண்ணாமலே உடம்பு வரும் பார்த்துக்க. உனக்கெல்லாம் சோறு போடணுன்னா அண்டாண்டாவை தாண்டா சோறாக்கி போட முடியும். ஏன்டா லூசு பயிலே, கொஞ்சமாவடா நீலாம் சாப்பிடுவேன், நீ சாப்பிட்டா 3 பேருக்கு சேர்த்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். அப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் பொங்கல் வைக்கலான்னு சொல்லி கூப்பிட்டு போனேன், ஆனால் அந்த பொங்கலை நீ தானே காலி பண்ணிட்ட பைத்தியக்கார பையன். ஏ அதான் விட்றா, நேற்று நைட்டில் இருந்து நம்மளுடைய ஃப்ராங்க்லினை காணுண்டா, அவனை தேடி பார்த்தியா இல்லையா? ஃப்ராங்க்லினை காணம்மா, அது ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கா லூசு பயிலே? நான் தான் இப்போ ஸ்விம்மிங் பூலில் உட்காந்து கூலாக அண்ணன் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கேன்ல, ஏன்னா இவெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தான் பார்த்துக்கேன், அதனால் உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றுதுப்பா, அதனால் இப்போ லைட்டாக ஒரு குழியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இரு, என்ன சொன்னால் நேற்று நைட்லேருந்து காணம்மா? டேய் என்னடா நேற்று நைட்லேருந்து காணுன்னு சொல்லி இப்போ சொல்கிற, இது எனக்கு காலையிலே சொல்லியிருக்கணும்டா பைத்தியக்கார பையலே. அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் போய் அவனை தேடி இருப்பேனே, எங்கே பார்த்தோம் கடைசியா? ஏண்டா ஸ்கூலுக்கும் நம்மளை பிக்கப் பண்ண வந்தியா, வந்துட்டு ஒரு நிமிஷம் வெளியே போகிறேன்னு சொன்னியா, யாரும் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. டே ஒருவேளை தலைமை எங்கேயும் நம்மளை விட்டுட்டு தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டானடா. டே ஒருவேளை வாய்ப்பு இருக்குடா. டே சாப்பு நீ இங்கே இரு, நான் போய் ஏர்போர்ட்டில் இல்லாட்டி எங்கேயாச்சும் தேடி பார்க்குறேன் லூசு பையன் எங்கேயே இருக்கானான்னு. ஏன்னா நம்மளை விட்டுட்டு அவன் ஜாலியாக சுற்றுறதுல தான்டா இருப்பான், நம்மளெல்லாம் ஒரு டைம் கூட கூப்பிட்டு போனேன்னு நினைக்கவே மாட்டான்டா. ஆண்டா சாப்பு, உன்ன மாதிரி அவனும் ஒரு லூசு பையன் தான்டா எனக்கு தெரிஞ்சு. சோல்ஜர்ஸ் எல்லாருமே அப்படியே நில்லுங்க, அசையாதீங்க, எல்லாம் அட்டென்ஷனில் நில்லுங்க. சே, நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு யாருக்காச்சும் தெரியுதா இல்லையா? இங்கே யார் வந்திருக்கா? திடீர்னு ஒரு அரக்க மாதிரி அவனை வந்து எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் இதுக்கு முன்னாடி அவனை நம்ம பார்த்ததே கிடையாது. இவனாளிக்கு எந்த சத்தி நம்மக்கிட்ட இல்லையா? எனக்கு எல்லா போலீஸ் ட்ரை பண்ணிவிட்டு அவங்க அடி வாங்கிட்டு தான் திரும்பி வந்திருக்கான்னு நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இங்கே இருக்கிற எல்லா எக்ஸ்போர்ட்ஸ் போங்க, போய் அவனை அழிக்க பாருங்கள். ஏன்னா இருக்கிற ஹெலிகாப்டர் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கு பர்மிஷன் தரேன். இங்கே இருக்கிற மக்களை நம்ம தான் காப்பாற்றணும். சோல்ஜர் 1, என்ன இதை பற்றி நீ நினைக்கிற? சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனை அழிக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது சார். ஏன்னா அவன் பேர் தான் ஃப்ராங்க்லின். இவ்வளோ நாள் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது அவன் தான். ஜாம்பி வீடியோலையும் சரி, சுனாமிலையும் சரி, எல்லா தடவையும் அவன் தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறப்ப திடீர்னு அவனை நம்ம அழிக்க முடியாது சார். வேணும்னா ஒரு டாக்டர், நல்ல டாக்டராக பிடிச்சி அவனை இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம தான் சார் மாற்ற முடியும். இதை விட்டால் எனக்கு வேறு வழியும் தெரில சார். அதுதான் சார் ஐடியா. சார், எனக்கு தெரிஞ்சு இன்னொரு ஐடியா இருக்குது சார். அவன் ஃப்ரெண்டு சின்சான்னு ஒரு சின்ன பையன் இருக்கான், அவங்ககிட்ட நம்ம சான்ஸ் கேட்டோம்னா அவன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவான் சார். ஏன்னா நம்மளால் அவனை அழிக்க முடியாது, ஏன்னா அவன் ஃப்ராங்க்லின் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள். பட் சின்சான் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கானால தான் சார். நம்ம ஒன்று பண்ணுவோம், சைன்சா மேன் மாதிரி இவனுக்கு சின்சானுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் மூலிமா நம்ம சின்சானே நம்ம சைன்சா வேணா மாற்றிட வேண்டியதானே? ஏன்னா அப்போ மாற்றினா தான் ஈஸியாகவே நம்ம அவனை அழிக்க முடியும். இதுதான் சார் என்னோட டார்கெட். நீங்கள் சொல்கிறதுல எனக்கு புரியுது மிஸ்டர் 1 and 2. ஆனால் இப்போ எனக்கு என்ன ஐடியானா, இப்போ அந்த செயின்சா மேன் எங்கே இருக்கான்னு தான் எனக்கு தெரியல. ஃப்ராங்க்லினா இல்லை, அவன் பேர் செயின்சா மேனா, இல்லாட்டி அவனுக்கு வேறு எதுவும் பேர் இருக்கா? அரக்கன் சொல்கிறாங்க சில பேர், சில பேர் பூதன் சொல்கிறாங்க, ஆனால் போலீஸ்கார் அவனை நம்புறது இன்னும் ஃப்ராங்க்லினா தான். ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க வட்ட வட்டம் என்ன மாதிரியே ஒரு நிறைய பேர் அனுப்புவாங்க. ஆனால் யாருனாலையும் தடுக்க முடியாது. ஏன்னா அப்போல்லாம் ஃப்ராங்க்லினோ இல்லை அவெஞ்சர்ஸ் டீமோ வந்து காப்பாற்றுவாங்க. இப்போ அவெஞ்சர்ஸ் டீமும் இந்த ஊரில் இல்லை, பயவிளைங்க ஊருக்கிட்ட வெளியே ஓடி போயிட்டாங்க. இருக்கிற பொட்டி எல்லா துணியை மடிச்சுக்கிட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்குது. ஆனால் ஃப்ராங்க்லின் எப்போ பார்த்தாலும் தட்டி கேட்க வருவான், மக்களுக்காக உயிரையே கொடுப்பானுவான். ஆனால் அப்போ ஃப்ராங்க்லின் தானே அவங்க எல்லாத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கிறது. ஃப்ராங்க்லின் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு தீய சக்தி. இந்த தீய சக்தி தாண்டா அவங்க எல்லாத்தையும் அழிக்க போகுது. உங்கள் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏண்டா இவ்வளோ நேரம் நான் அடித்து நொறுக்கிக்கு இருக்கனே, அட்லீஸ்ட் போலீஸாச்சும் உங்களை காப்பாற்ற வந்தாங்களா? மக்களே வரமாட்டாங்க. ஏன்னா நான் எவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, போலீஸ்க்கு தெரியும். அதனால தான்டா பயம். ஏண்டா இவளை நான் சொல்லி இந்த பொம்பளை நட் ரோட்டில் ஓடிக்கிருக்கா சாவடி. ஏண்டி இப்போ இந்த உலகமே அழிய போகுதுன்றேன், யாருமே அசால்ட்டாக நினைக்கிறீங்க. ஓ அங்கே பாடுறா, அழகான ஒரு சின்ன கார் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. இந்தா வாங்கிக்க சாவு. எனக்கு கார்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த கார் நான் மட்டும்தான் வச்சுருக்கணும். அந்தளவுக்கு திமிர் பிடிச்ச சைக்கோடானா. ஓ அங்கே ஒரு தனியாக போலீஸ் வராரு. அந்த போலீஸ்க்கு எதாவது கிஃப்ட்டு நம்ம கொடுக்கணுமே. வாங்கிக்கோங்க போலீஸ், என்ன தைரியம் உங்களுக்கு. ஆஹா இந்த ஒரு போலீஸ் உண்மையாலே தைரியசாலிங்க தாண்டா. நான் இருக்குன்னு தெரிஞ்சும் ஒத்தையெல்லாம் வந்து அடி வாங்கி சாப்பிட்றான் பாரு. இப்போ எல்லா போலீஸும் வரணுமே. ஆ வந்துட்டாங்களே என் செல்ல குட்டிங்க. எனக்கு என்றைக்குமே வேட்டையாட ரொம்ப பிடிக்கும்டா போலீஸ்காரங்களா. அதனால தான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் ஒரு முட்டாளரா. எத்தனை தடவை அவங்க எல்லாத்தையும் அழிச்சிருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து அடி வாங்கி சாவுறீங்க இல்லடா. இவனை பாரு விடிய விடிய சுடுறான். நீ சுட்டுக்கோடா, எவ்வளவு வேணா சுட்டுக்கோ, எனக்கு தான் ஒன்றும் ஆகாதே. ஏண்டா நீங்க நினைக்கிற மாதிரி நான் சாதாரண ஆள் இல்லைன்னு சொன்னேன்ல. தெரிஞ்சுமாடா நீ என்கிட்ட தேவையில்லாம வம்பிழுக்கிறீங்க. அடா பாவீங்களா, இவ்வளோ பெரிய ஹோட்டலவே நீங்க நாஸ்தி பண்ணியிருக்கீங்களே, உங்களால என்ன பண்ணலாம்டா. ஏண்டா போலீஸ், நான் அடிச்சதே 2 பேரை தாண்டா. ஆனா நீங்க தான் மக்களை காப்பாத்துறேன் ஆட்டுக்குட்டியை காப்பாத்துறேன்னு இருக்கிற எல்லா பில்டிங்கும் உடைக்கிறீங்க. உடைச்சிட்டு கடைசியில் ஏமலையே பழிய போடுறீங்க. என்னடா பைத்தியக்காரங்களா. வாவ் மேலே படுற ஹெலிகாப்டர், ஆஹா வான வெடிக்க சர வெடி எல்லாம் தரமாக இருக்கே. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பொசுக்கி எடுக்கலாம் போல இருக்கே. ஆ வாங்கிக்கோ சாவுடா. ஆ அழகா இருக்கு, இந்த இடமே நாஸ்தியா இருக்கு, சூப்பராக இருக்கு. என்னடா சைன்சாமேன் பாட்டெல்லாம் பாடுவானா? சைன்சாமேன் பாட்டு பாட மாட்டான், அவனுக்குள்ளே இருக்கான் பாரு ஃப்ராங்க்லின், அவனும் பாடுவான்டா. ஆமாம் எவ்வளோ நேரம் நான் என்னையே சுட்டுட்டு இருக்க போகிறீங்க பைத்தியக்கார பசங்களா. என்னை அழிக்கிறதுக்கு எந்த பவரும் நீங்கள் இன்னும் உருவாக்கலை. அவெஞ்சர்ஸ் டீம் எங்கடா இன்னும் ஆளவே காணும், வரமாட்டானுங்க. நான் தான் ஆரம்பத்துலேருந்தே சொன்னேன் இல்லடா, எப்பவுமே ஃப்ராங்க்லின் தாண்டா உங்களை காப்பாற்றுவான். ஆனால் அவனே இப்போ வில்லனாக இருக்கிறப்ப அவனை எதிர்க்கிற சக்தி இந்த ஊரில் எவன்ட்டையும் கிடையாதுடா. அவளை சக்தி வாய்ந்த ஆள்றா இந்த ஃப்ராங்க்லின். இப்போ ஃப்ராங்க்லினும் செயின்சாமேனும் ஒன்று சேர்ந்தா என்ன பவரில் இருப்பானுங்க. டே ஹல்கு இப்போ வாடா என் கூட போட்டிக்கு. ஒரு நான் என்னை புரட்டி புரட்டி அடித்தல, இங்கே பார்த்தியா ஒரு அடியிலே ஹெலிகாப்டரே சாய்ச்சிட்டேன். இனி யாருடா என்கிட்ட வருவா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த உலகத்தில் இல்லைடா, இந்த யூனிவர்ஸ்லே என்னை அழிக்கிறதுக்கு இன்னும் எந்தவே சக்தி இல்லையே. அதை நினச்சி தாண்டா இவங்களை அழிக்க சொல்லி தாண்டா எனக்கு என் பாஸ் கட்டளை போட்டேன். ஆனால் நான் பாதி பேரை தான் அழிக்க போகிறேன், மீதி பேரை உயிரோடு எரிக்க போகிறேன். ஆமாம் இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, உங்கள் கேப்டன் மைக்கேல் எங்கடா? அவனையும் வர சொல்லுங்கள். அவனையும் இதே இடத்துல உயிரோடு அறுத்து போடுறேன். ஏன்னா ஃப்ராங்க்லின்னா அவனுக்கு பயம். இந்நேரம் யாருக்கிட்டே போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பானே, ஃப்ராங்க்லின் அழிக்கிறதுக்கு வாங்க உங்கள் உதவி தேவை அப்படின்னு சொல்லுவானே. ஏன்னா ஒரு தடவையும் நாங்கள் பிரச்சனை வர்றப்ப அந்த மைக்கேல் ஃப்ராங்க்லினை கூப்பிடுவான். ஆனால் இப்போ ஃப்ராங்க்லினுக்கே பிரச்சனைன்றப்ப அவன் யாரடா கூப்பிடுவான்? என்ன அழிக்கிற சத்திங்கி அவனுக்காச்சு உண்டா? என்னோட இங்கே பவரானாலே இல்லைடா. நேற்று நைட்டு போனது இப்போ சொல்கிறான் பா லூசு பைய சாப்பை. இவெல்லாம் உண்மையிலே ஒரு மென்டல் தானப்பா. ஆஹா இந்த சைக்கிள் தான் வச்சுட்டு போயிருக்கானே ஃப்ராங்க்லின்னு, இந்த சைக்கிளில் பிரேக்கு வேறு கிடையாதடா. ஐயோ என்னடா சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே சைக்கிள் ஆட்டோமேட்டிக்காக ஓடுது. ஐயோ என்னடா பண்ணுறதுடே எல்லாம் வழி விட்டுக்கு. அப்பா ஆட்டம் பார்த்தீங்களா, சொன்ன மாதிரி கீழே விழுந்துட்டேனா. காய்ஸ் உங்களுக்கெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த இன்னொரு தடவை விழுகக்கூடாதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டன் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் சைக்கிளுக்கு இனிமேல் பிரேக்கோடு இருக்கும். என்னடா சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? பின்ன என்ன காய்ஸ், இந்த சைக்கிள பிரேக் இல்லைன்னு ஆல்ரெடி எனக்கு தெரியும். இதுக்கு தான் அவன்கிட்ட சொன்னேச்சு ஃப்ராங்க்லின்ட்ட, டே இதை போய் ரெடி பண்ணுறான்னு. அந்த லூசு போய் எங்கே போயிருக்கான்னு வேறு தெரியல. இப்போ கடைசியில் அவனை தேடுறதுக்கு இந்த சைக்கிள் எடுக்க வேண்டியதாக போச்சு. இப்போ எங்கே போய் இவனை கண்டுபிடிக்க, எங்கே போய் பார்க்க? ஒருவேளை லூசு போய் என் கேர்ள் ஃப்ரெண்டோட ட்ரிப்பு போயிட்டானோ? போனாலும் போவான்டா, ஏன்னா இப்போ தான் வேலைன்ஸ்டே முடிஞ்சிச்சு. அதனால அவங்க போயிட்டு ஜாலியாக சுற்றினாலும் சுற்றிட்டு இருப்பானே. ஏ ஃப்ராங்க்லின்னு பாத்தியாடா, நீ என்ன ஒரு நண்பனாடா, நீ பாட்டுக்கு ஜாலியாக போயிட்ட. சே என்ன நண்பனான்றா? டீ ஒரே ஒரு செகண்டரி, இங்கே நம்ம மோட்டோ அங்கிள் வீடு இருக்கே, அவன் ஆனவனா மோட்டோ அங்கிள் வீட்டுக்கு தானே போவேன். ஏன்னா அங்கே தான் GTA 5 கேம்லாம் விளாட்ற மாதிரி இடம் இருக்குது. அட்டாங்க அக்கா மக்கா யாரா அவன்? டேய் நட் ரோட்டில் கார் நின்று அக்கா மக்கள்டா, அது உண்மையில ஒரு அக்கா தான். சே லேடிஸ் கார் ஓட்டினாலே இதானப்பா பயமாக இருக்குது. ஏன்டி லா நட் ரோட்டில் நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி வண்டி நிறுத்தி வச்சுருக்கேன், கொஞ்சமாச்சு ஓரமான எடுத்து மாட்டியா மென்டலு? சரி விட்டு நம்ம ஓட்டி போவோம், இது நம்ம தான் பார்த்து போயிருக்கணும் ஆக்சுவலாக. சரி இங்கே இருக்கிறா என்ன மோட்டு வெளியே நிற்கிற மாதிரி இருக்காப்புல, போய் கேட்டு பார்ப்போம். ஏதாச்சும் அவன் சொல்லுவேன் எவனே லூஸு மாதிரி. நான் மோட்டு மாமா என்ன சைலண்டாக அங்கே இருக்கிறீங்க? நம்ம ஆள் ஃப்ராங்க்லின் நீங்கள் பார்த்தீங்களா? என்னடா எதை கேட்டாலும் பேசவே மாட்டீங்க மாமா, நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்போ நேராக போய் கதவை திறந்து நான் உள்ளே போய் பார்க்குறேன் பாரு. என்னடா கதவை பூட்டியிருக்கு? யோ மாமா கதவை வெளியே பூட்டிட்டு நீ என்னையா வெளியே வெயிட் பண்ணுகிற? அதை ஒன்றும் இல்லை சின்சானு, நீ எப்படி ஃப்ராங்க்லின் தொலைச்சியோ அந்த மாதிரி நான் வீட்டு சாவியை தொலைச்சி விட்டேன்ப்பா. அதான்ப்பா இங்கே விடிய விடிய தேடிக்கிருக்கேன். இது யார்ட்டையும் சொல்லாதப்பா, உங்கள் அத்தைக்கெல்லாம் தெரிஞ்சா எனக்கு தூக்கி போட்டு மெத்தன்னு மெத்துவாப்பா. அதனால தான்ப்பா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் இப்போ சாவி எங்கே இருக்குன்னே தெரியலையே. யோ மாமா மண்டையில் முடிதான் இல்லை, மூலியமாக இல்லை, வெளியே உட்காந்துட்டியா ஏன் சாவி தொலைச்ச? அட்லீஸ்ட் பூட்டை திறந்துடாச்சு, நீ சாவி தொலைச்சிருக்கலாம்ல. ஆனால் என்னங்கய்யா உங்களை மாதிரி ஒரு அரவணை லூஸு கூட சுற்றுறோம் பார்த்தியா, என்ன சொல்லணும்? நாலப்புறம் ஸ்கூலுக்குள்ளே வந்து நீ தான் மாமான்னு சொல்லிடாத, பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவானுங்க நீ தான் லூஸுன்னு. ஆனால் மாமா நீ பாரு, நீ நான் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம், நான் மஞ்சள் ட்ரௌசரு, நீ அங்கே பாரு மஞ்சள் பேண்ட்டு, அங்கே பாரு நான் ரெட்டு டிஷர்ட்டு, நீ ரெட் டிஷர்ட்டு, அப்போ ஒரே குழந்தை தான் அப்படின்லாம் நீ சொல்லாத, வெளுத்து போடுவேன் மாமா. இப்பெல்லாம் சொல்லக்கூடாது. சரி விட்டு நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கடா எங்கேயும் ஃப்ராங்க்லினை காணோம், உள்ளே பூட்டி வச்சுருக்காங்க மாமா. அப்போ எங்கே போயிட்டான் ஃப்ராங்க்லின்னு? டே லூசு பையில ஃப்ராங்க்லின்னு தனியாக ஜாலியாக எங்கே சுற்ற போயிட்டேன் மாவனே, நீ மட்டும் சுற்றுறன்ட்டு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்க, மொதாட்டி நீ என்கிட்ட தாண்டா வாங்க போகிற. ஆஹா சிக்னல்லாம் தரமாக வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்களே. சரி விட்டு மெதுவாக போவோம். எங்கிட்டு போகிறதா? ஐயோ டிராஃபிக் சிக்னல் பின்னாடி போவோம், அப்புறம் போலீஸ்காரன் நம்மளை பிடிச்சி நம்மளை தாண்டா அடிப்பான். நான் காருக்காரெல்லாம் நிற்கிறேன், அந்த மாதிரி நம்ம அமைதியாக நிற்க வேண்டியதானே. டே என்னடா எல்லா மக்களும் ஓடுறாங்க, அந்த இடமே ஒரு மாதிரி அதிருது. ஒரே ஒரு செகண்டரி, யாராவன் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு வர்றேன் போல இருக்கு. ஆஹா கையில் ரம்பெல்லாம் வச்சிருக்கேன். டீ இது செயின் சாமன் மாதிரி இருக்கு. டீ ஆமாடா செயின் சாமன். டீ செயின் சாமனை தாண்டி இது நம்மளோட ஃப்ராங்க்லின் ஆச்சேடா. டே ஃப்ராங்க்லின்னு நான் தான்டா அவன் சின்சானு. எங்கடா போகிறேன்? டீ எங்கடா சருன்னு ஒரே அடா பாவி செம்ம ஸ்பீடாக போயிட்டுருக்கானே, இவன் நான் எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கேன் லூசு பையன். டீ இவன் நல்லவன் தானடா, எதுக்கடா கெட்ட மாதிரி? டே ஃப்ராங்க்லின்னு எம்மா அடா பாவி ஒரே அடி அடித்து பறக்க விட்டானே, என்னடா எல்லாத்தையும் பறக்க அடிக்கிறான். ஆஹா எவனோ ஒருத்தன் எந்திரன் படத்தில் சிட்டியை கெட்ட சிட்டியாக மாற்றுற மாதிரி நம்ம ஃப்ராங்க்லினை கெட்ட ஃப்ராங்க்லினாக மாற்றி விட்டான்ப்பா. அதான்ப்பா நம்ம ஃப்ராங்க்லின் இந்த போல வளர்க்குறேன். ஆனால் லூசு பையன் நல்லவனா இருக்கிறப்ப கூட இந்த அடி அடிக்கல, கெட்டவனானே பறக்க அடிக்கிறான்டா. டே கொஞ்சம் விட்டா நம்மளையும் போட்டு கீமா அடி அடிச்சிருவேன். கிளம்படா கைப்புள்ள. ஆஹா இப்போ என்னடா பண்ணுறது? இப்போ ஃப்ராங்க்லின் நம்ம தான் காப்பாற்றணும். எத்தனை தடவை ஃப்ராங்க்லின் நம்மளை காப்பாற்றினான், ஒரு தடவையாச்சு நம்ம வேற காப்பாற்றணுமே. எப்பா டே யார் அவன் சிக்னல் போடுறதுக்கு முன்னாடி இங்கே வண்டி நிறுத்தி வச்சிருக்கேன். அடா லூசு பையன் நம்ம ஊரில் டிராஃபிக் ஜாம் தொல்லை தாங்க முடியாதுப்பா. டே யாரா அதை ஃபோன் அடிக்கிறது? ஹலோ யார் சார் வேணும் உங்களுக்கு? ஜான்சன் நான் தான் மைக்கேல் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒழுங்கு மரியாதையாக ஒரு கார் வரும், அந்த காரில் ஏறிய கூடவா, எனக்கு உதவி தேவை. அது என்னோடய அசிஸ்டண்ட்டு தான் காரில் வர்றது. சீக்கிரம் அந்த காரில் ஏறிட்டாலே உனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் நாங்கள் பண்ணுவோம், பதிலுக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சார் காரு வந்துருச்சு, நீங்கள் கட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். எப்பா சின்சான் சீக்கிரம் வண்டியில் வந்து ஏறுப்பா, நாங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்க இருக்கிறது? சீக்கிரம் வண்டியில் ஏறினா தான்ப்பா நாங்கள் அடுத்து போட்டு வேலையை பார்க்க முடியும். அது இல்லைன்னா உங்கள் அண்ணன் ஃப்ராங்க்லின் இருக்கா பாரு, அவங்க எல்லாத்தையும் கொண்டு விட்டுவானே போய், அதனால தான் கூப்பிட்றேன். சீக்கிரம் வண்டியில் ஏறப்பா. அப்புறம் சின்சானே உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் வர்றப்ப மைக்கேல் சொல்ல சொன்ன அப்படி, அதை இப்போயே நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. ஆக்சுவலி நீ தான் இப்போ இந்த உலகத்தை காப்பாற்றணும். அது எப்படின்னா உனக்கு நாங்கள் இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம், நீ சின்சானா மாறிடுவேன். ஆனால் ஒன்றும் இல்லை, ரெண்டு இன்ஜெக்ஷன். நீ ஒரு சின்சானா இருப்ப, இன்னொரு மேனாக மாறுவேன். ஆக்சுவலி அந்த பேய் சக்தி இங்கே நல்ல தீய சக்தியாக இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே இருக்குது. ஐயோ வளரனே சின்ன பையன்கிட்ட, ஐயோ தம்பி உனக்கு புரியலன்னு தெரியல, அங்கே போன நம்ம மைக்கில் உனக்கு நல்லா எடுத்துக்காட்டு சொல்லுவார். அப்பா வந்துட்டோம் கிட்டத்தட்ட. ஏ சின்சானே எதுக்கு ரெடியாக இருப்பா, சீட் பெல்ட்லாம் கட்டி விட்டுக்கோ, வண்டி ஸ்கிட்டை பார்த்தல. ஐயோ சார் பார்க்குறாரு, இது திட்டிட்டு போகிறாரு. சார் எஸ் சார் குட் மார்னிங் சார், நம்மளுடைய சின்சானை நான் கூட்டி வந்து சார், இவன் தான் சார் சின்சான். பார்க்கறதுக்கு ஹைட் கம்மியாக இருப்பான் சார், பட் ஆனால் அவன் கேட்டுச்சா 100 டன் வெயிட் சார். இதான் சார் சின்சான். ஹாய் சின்சான், நான் தான் மைக்கேல். எங்களுக்கு உதவி தேவை. இப்போ நீ தான் இங்கே செயின்சா மேடம் மாற போகிற, அது உனக்கு சம்மதமா? சம்மதமாவா சார், இவர் என்னென்னு 2 ஊசி போடுறேன்னு சொன்னார், அதில் ஒரு ஊசி போட்டோம்னா ஒன்று சின்சானா இருப்பானா, இன்னொரு ஊசியில் வந்து நான் இன்னொரு பெரிய ஹீரோவாக மாறுவானா, அது இதுன்னு சொன்னார் சார். எனக்கு அதெல்லாம் இல்லை, நான் ஃப்ராங்க்லினுக்காக பார்த்து என்ன வேணால் பண்ணுவேன், பட் நீங்கள் சொல்கிறத பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஆக்சுவலி ஃப்ராங்க்லின் அது ஒன்றும் கிடையாது, சாரி சின்சான் அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. சைன்ஸா மேனுக்குன்னு ஒரு ஹீரோ இருப்பான், அந்த தலைவனை தான் இப்போ உடம்புக்குள்ளே இறக்க போகிறோம். அந்த இன்ஜெக்ஷன் டிஎன்ஏ எப்படி 7ஆம் அறிவு படத்தில் வர்ற மாதிரியே உனக்கு இப்போ ஒரு பெரிய டிஎன்ஏ கொடுக்க போகிறோம். நீ சின்சானாவே மாறி முடிஞ்ச அளவுக்கு ஃப்ராங்க்லினை கட்டுப்படுத்த பாரு. பட் அவன் உன்னை ரொம்ப அடிக்க ஆரம்பித்தாலோ உன்னால் கண்டுபிடிக்க முடியலனாலோ நீ கண்டிப்பாக அடுத்த ஒரு பெரிய அப்கிரேட் நீ கொடுத்து தான் ஆகணும். அங்கே பக்கத்தில் இருக்கார் இல்லையா டாக்டர், அவர்கிட்ட போய் நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். பட் உனக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் சின்சான். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது சார், ஆனால் இப்போ நீங்கள் தான் என்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருக்கீங்கோ. சரி விடுங்கோ. யோ டாக்டர் எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருப்பேன், என்ன என் பேரில் வழி போட்டு மூக்கணுன்ற மாதிரி மூஞ்சா பார்த்துன்னு இருக்கிறேன், சீக்கிரம் ஊசி போட்டு. யோ பின்னாடி திரும்புறியா, நீ பாட்டுக்கு வேற எங்கேயும் போட்டு விட்றாத லூசு பையன். ஆஹா 2 ஊசின்னு சொன்னேன் சார், வலிக்காமல் போட்டு விடுங்க சார், எவ்வளோ நேரம் கலாச்சத்துக்கு என்னை வச்சு செஞ்சு விட்றாதீங்க. அப்பா ஆட்டா பாதி என்னடா ஊசி குத்தினால எக்ஸ்பென்ட் மாதிரி வச்சு கத்தியை வச்சு குத்தினியாடா, என்னடா இந்த வலி வலிக்குது, ஆஹா என்னடா கண்ணெல்லாம் மங்களாகுது, ஆஹா தலைவரை வலிக்க ஆரம்பிக்குது, வாந்தி வர மாதிரி இருக்குது சார், வயிறு எல்லாம் வலிக்குது சார். ஸோ மைக்கேல் சார் அட் அ டைமில் எல்லாமே வந்த மாதிரி இருக்குது, எப்படி இருக்குது தெரியுமா உடம்பு. ஏன் எனக்கு ஒரு டவுட், இன்ஜெக்ஷன் நீ போடல? அது எனக்கு தெரியும்ல, ஏன்னா சின்சான்ச்சி ஃப்ராங்க்லின் என்னை பார்த்தானா ஓகே நம்ம சின்சான் என்னை மன்னிச்சு விட்டுருவேன் தானே நீங்கள் போட்டீங்க. ஆமாம் சின்சான், ஆனால் ஒன்றும் கிடையாது, இப்படி டக்குன்னு அந்த சைன்ஸா மேனா மாறு, இந்த உள்ள ஒரு கயிறு இருக்குது பார்த்தியா, அந்த கயிறு பிடிச்சிடு. இதான் சார்? ஆடா ஆமாம் சார். ஐயோ அப்பா என்னடா நெத்தியில் கத்தி வருது, அம்மா கையில் ஒரு கத்தி, ஆஹா சார் செம்மையாக இருக்குது சார். இப்போ பாருங்கள் இந்த சின்சானுடைய வேட்டையை, ஏக்கா எல்லாத்தையும் பறக்க வைக்க போகிறேன். டாக்டர் வணக்கம் டாக்டர், இன்னி அட்டியை பாருங்கள், ஒரே ஒரு செகண்ட் இருங்க, இதை வச்சு எதையாச்சும் ப்ராக்டிக்ஸ் எடுக்கணுமே. அவங்க ஒரு கார் இருக்குது சார், இருங்க இந்த காரை பறக்க விட்றேன். ஓய் காரு செம்மையாக பறக்குது டாக்டர், நான் நினச்சி கூட பார்க்கல. மைக்கேல் சார் இங்கே இருங்க, வெற்றியோட திரும்பி வர இந்த சின்சானை நீங்கள் நோட் புக்கோட தானே பார்த்துருக்கீங்க, ஆக்ஷன் புக்கோட பார்த்தது இல்லையே, இனி பார்ப்பீங்க. டே ஃப்ராங்க்லின் நீ எங்கே இருந்தாலும் உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கண்டா, உனக்கு அப்பனுக்கு அப்பன், அண்ணனுக்கு அண்ணன், தம்பிக்கு தம்பி, சித்திக்கு சித்தி. என்னடா நம்பருக்கு லூஸ் மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம். சரி நீ என்ன வேணா இருந்துக்கூடா, ஒன்றை அழிக்க நான் வந்துக்கிட்டு தான்டா இருக்கேன். ஆமாம் லொக்கேஷன் எப்படி இங்கே தானே இருக்குன்னு சொல்லிச்சு, இங்கே ஆளை காணோம், இரு கீழே போய் பார்ப்போம், இங்கேயும் ஆளை காணோம். ஆட்டா டூ ஆ டே ஆயோம்மா டே அடிக்காதடா டே ஃப்ராங்க்லின், டே நான் யாருன்னு தெரியலடா, நான் தான்டா சின்சானு, என்னடா இந்த அடி அடிக்கிறேன், ஐயோம்மா என்னடா திருப்பி திருப்பி அடிக்கிறேன். டே ஃப்ராங்க்லின் என்னை மறந்துட்டியாடா, ஒரே அடி அடிச்சு படுக்க போகிறேன், நான் தான்டா உன் நண்பன். எனக்கு நண்பனும் கிடையாது யாரும் கிடையாது, நீ என் கையால் அடி வாங்கி சாக போகிற குள்ள கத்திரிக்கா. குள்ள கத்திரிக்காவா? டே இங்கே பாடுறா சின்சான், சி ஃப்ராங்க்லின் ஒழுங்கு மாதிரியே தான் நம்ம வெளியே போயிடுவோம், சிட்டிக்கு வெளியே போனால் தான் நல்லது, பார்த்துக்க இங்கே இருக்கிற மக்களை நம்ம நல்லது அடி வாங்கி சாப்பிட்றாங்க. நல்ல வேலை இந்த இடத்துக்கு வந்துவிட்டோம், ஆனால் எங்கே இவன் ஆளை காணோம். எம்மா அடப்பாவி ஏன்டா பறந்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா முடிஞ்சா இங்கே நின்றுடுறா பார்ப்போம். எப்படி எப்படி பார்த்தியா, நின்று அடித்தா தான்டா நாடி பையன், அம்மா என்னடா பேட்டை தூக்கி அடிக்கிற மாதிரி கண்ணா பண்ணா நடிக்கிறியா, ஐயோ இந்த வாங்கிக்க சாவு, என்னை மன்னிச்சுக்கடா ஃப்ராங்க்லின், ஏன்னா நீ என் நண்பன், ஆனால் நீ என்ன நண்பனை பார்க்க மாட்டேங்கிறே. எம்மா டீ என்னடா இந்த பறக்க அடிக்கிறியா, அம்மா அடப்பா இவன் மண்டையில் வேற கொட்டி விட்டு போயிட்டானே, டீச்சரை கூட்டினாலே எனக்கு கோவம் வரும்னு தெரியாதாடா, இது சரிப்பட்டு வராது, ஏன்னா இவன் ரொம்ப அடிக்கிறான். பேசாமல் நம்மையே அவங்க சொன்னாங்களே 2வது ஊசி, அந்த ஊசி நம்மளே டக்குன்னு போட்டுப்போமா, ஏன்னா போட்டுட்டோம்னா கண்டிப்பாக அந்த பெரிய ஹீரோவாக நம்ம மாறலாம், ஏன்னா இவன் நம்மளுக்கிட்டே ஹைட்டாக இருக்கான், நம்ம குட்டையாக இருக்கோம், இப்போ பெரிய ஹீரோவாக நம்ம மாறிட்டாலே ஈஸியாக முடிஞ்சிருமே. ஏம்மா ஆனால் மாற விட மாட்டேன் போல இருக்கே, இந்த டீ அடிக்கிறேன் லூசு பையன். டே ஒரு நிமிஷம் வெயிட்டிஸ்ரா, நீ என்னடா அடிச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சமாச்சு வெயிட்டிஸ். டே வெயிட்டிஸ் சொன்ன பிறகு அடிக்கக்கூடாது பார்த்துக்க. டே யாரா உனக்கு ரூல்ஸே தெரியாதாடா ஃப்ராங்க்லின், நான் தான் உனக்கு வெயிட்டிஸ் சொன்னல, அப்புறம் என்ன அடிக்கிற லூசு பையன், இருடா டக்குன்னு மாறேன். இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, ஏம்மா ஐயா எப்படி மாறிட்டானா, ஐயம்மா என்னடா அதிகம் அடிக்கிறியா, இந்தா ஃப்ராங்க்லின் இந்தா மாறிக்கோ, எப்படி தரமாக இருக்கா, நீ யாரும் தானே எதிர்பார்க்குற. ஆக்சுவலி இவர் தாண்டா ஒரு பெரிய சைன்ஸா மேன் காடு, இவரு மேலே தான் இவளோட டிஎன்ஏ வச்சு தான் இப்போ கெட்டவங்களாம் ஒன்று உருவாக்குனாங்க, இப்போ ஒரிஜினல் டிஎன்ஏ ஏன்கிட்ட தான்டா இருக்குது, நீ எல்லாம் டூப்ளிகேட்டு, இப்போ வாங்கிக்க இந்த சாவு போட்டுக்கோ, அந்த சைடு இடத்த காலி பண்ணிடா, என்கிட்டே அவன் வேலையை கட்டுறியா, இந்தா ஒரே அருதான், நீ எல்லாம் சாக வேண்டியாடுறா, செத்துட்டியா, இன்னும் உயிரோடு கேட்டு இன்னும் உயிரோடு தான் இருக்கியா, இந்தா வாங்கிக்க. செத்துட்டான்டா. எஸ் இப்போ நம்மளோட காய்ஸ் நம்மளோட ஃப்ராங்க்லின் சாவலை, ஆனால் அவனுக்குள்ளே இருந்து வர அந்த அரக்கை செத்துட்டான். இப்போ நம்ம ஃப்ராங்க்லின் எழுப்ப போகிறோம், ஆனால் அவன் எழுப்பினா நம்மளை நான் வச்சிருப்பானான்னு வேறு தெரியலையே, முடிஞ்ச அளவுக்கு நம்ம எழுப்புவோம். ஆக்சுவலி இந்த மூடையை நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன், இந்த ஊசியை போட்டிருந்தாலும் இந்த இடத்துல ஆரம்பத்துலேயே அங்கேயே வச்சு முடிச்சிடலாம், இவ்வளோ அடி வாங்கியிருக்க தேவையில்லை. சரி விடுங்க, என்னைக்கு லேட்டாக தானே எல்லாத்துக்கும் புரியும். எங்கே இருக்கியா? டே செல்லக்குட்டி, ஃப்ராங்க்லின் குட்டி எந்திரிப்பா, செல்லக்குட்டி நல்லா தூங்குறானப்பா. சரி விட்டு செல்லக்குட்டி எந்திரான், என் முத்துக்குட்டி எப்பா எந்திரிச்சிட்டான்டா. டே சின்சான் நீ என்ன காப்பாற்றுற, நான் நினச்சி கூட பார்க்கலடா சின்சான், ரொம்ப தேங்க்ஸ்டா, எப்பயும் நான் தான் உன்னை காப்பாற்றுவேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் நீ என்ன காப்பாற்றிருக்க, இது நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சின்சான், நீ ஒரு சூப்பர் ஹீரோ தான்டா, இவ்வளோலாம் நீ உன்னை டம்மி நினச்சேன், பார்த்தா நீ கில்லி மாதிரி இருக்கேடா சின்சன், இது உதவி நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இனி நான் உன் நண்பன்டா. டே உழுவாதரா இருடா, எத்தனை தடவை நீ என்னை காப்பாற்றிருக்க. கிரானிகிட்ட இருந்து காப்பாற்றிருக்க, சுனாமிகிட்ட இருந்து காப்பாற்றிருக்க, ஏன் ஜாம்பிகிட்ட இருந்து கூட காப்பாற்றிருக்க. இந்த சைன்ஸா கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைடா. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. முக்கியமாக இந்த வீடியோவில் ஒன்று கவனிச்சிங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டு எப்போ பார்த்தாலும் பிரச்சனையிலே மாட்டியிருப்பான் இல்லையா, அவனுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவனுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணி தட்டி விட்டு கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு என்ன பிடிச்சதோ சொல்லுங்கள்.